வீட்டு சமையல் இன்னைக்கு நான் ரொம்பவே டெலிஷியஸான ஹோம்மேட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் பண்ண போகிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அப்புறமா எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன். இப்போது இந்த 500 கிராம் சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் வந்து இப்படி கடையில் கேட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபைன் சாப்ஸ் பீசஸாக வெட்டி கொடுப்பாங்க. இப்போது இது மேலே வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாஸ் வந்து இந்த பீசஸ்க்குள்ளே இறங்கணும். மசாலாஸ் எல்லாத்தையுமே கீறி விட்டுருக்கிற பீசஸ்லாம் நல்லா தடைய விடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து 5 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவனில் வந்து இதை டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டில் நம்ம அவனில் ப்ரீ ஹீட் செட் பண்ணிக்கலாம் 10 நிமிஷத்துக்கு. இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மேரினேட் பண்ணியிருக்கிற பீசஸை வந்து இது மேலே வைக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த சிக்கனை வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை வந்து இந்த பேக்கிங் ட்ரே மேலே வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அவனுக்குள்ளே இதை வச்சிடலாம். இப்போது நம்ம அவனில் வந்து டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வச்சுட்டு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விடணும். அதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி அவனில் வச்சுருங்க. இதில் வந்து இந்த சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய டெலிஷியஸான ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது முக்கியமானது இதுதான், இது மேலே வந்து இந்த கங்கு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கங்கை வந்து நான் இன்றைக்கி 10 மினிட்ஸ் வந்து பேர்ன் பண்ணிக்கோங்க. பேர்ன் பண்ணிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் வந்து அதை மூடி வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. அந்த ஸ்மோக் வரணும், அதுதான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எசன்ஸே உங்களுக்கு கொடுக்கும். இது நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு புதிய வீடியோவோட புதிய ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.